ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டியூன் ஸ்டார் எக்ஸசைஸ் எபிசோட் எயிட் என்ன தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி கூட போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்க பெனிய கிட்ட அவன் சொல்றான் நாளைக்கு வந்து நான் யூடா கூட சண்டை போடலான்னு இருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலேயே அவன் ஹர்ட் பண்றது எனக்கு வந்து பிடிக்கல இதுக்கு மேலேயும் யாருமே அவனால ஹர்ட் ஆகக்கூடாது ஸோ அதனாலேயே அவனை நாளைக்கே நான் தோக்கடிக்க போறேன் நான் நான் ஒரு எக்ஸசைஸ்ட் ஆனா உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்திட்டேன் ஒரு எக்ஸசைஸ்டா அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட வாழ்க்கைக்கு வந்த அதனால நான் திரும்ப ஒரு எக்ஸாசிஸ்டா மாறின இப்ப நான் வந்து எல்லாரையுமே காப்பாத்தி ஆகணும் இதுதான் என்னோட பொறுப்பு அப்போ இதுதான் விஷயம் இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் உன்னால காப்பாத்த முடியுமா ஏன்னா சண்டை போட போறது உன்னோட ஃபேமிலி மெம்பர் கூட தான் இல்ல என்னால முடியும் நான் வந்து இதுக்கு மேலேயும் மத்தவங்க ஹர்ட் ஆகிறத பாக்க விரும்பல ஏன்னா நான் ஒரு எக்ஸாசிஸ்ட் இல்ல இதுக்கப்புறம் அங்க கோக்குற ஒரு ரூமுக்கு வராங்க தான் இவங்க ட்ரெயினிங் எடுக்க போறாங்க நம்ம கிட்ட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு நம்ம எப்படியாச்சும் நல்ல ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த யூடியூப் தோக்கடிக்க முடியும் அங்க பெனியை பார்த்தா மூட்டை முட்டை முட்டையா ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வரா அங்க கோக்குறவன் பாக்குறான் இன்னது அது அப்புறம் இருந்தா ஆளுக்கே புரியுது அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே டேல்ஸ்மேன் தான் இன்னும் எவ்வளவு வச்சிருக்க பரவாயில்லையே நீ என்ன வேணா சொல்லு நம்ம எவ்வளவு வச்சிருந்தாலும் இது வந்து பத்தாது ஆனா யூட்டாவோட ஸ்ட்ரென்த் அது வந்து ரொம்ப அதிகம் நம்மள்த கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சோ அதனால நம்மளுக்கு நிறையவே எக்யூப்மெண்ட் தேவைப்படும் அதனாலதான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் என்னால ஒரே நேரத்துல ஆறு என்சைன்மெண்ட யூஸ் பண்ண முடியும் உன்னால எனக்கா எனக்கு ஒண்ணுதான் என்னது உனக்கு என்ன கேக்கலையா அதாவது ஒண்ணுதான் சரி அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுக்கிறேன் இந்த மாதிரி என்னால ஒண்ணுதான் யூஸ் பண்ண முடியும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸா சிஸ்டம் மாற விஷயத்த நான் அப்படியே கை விட்டுட்டேன் அந்த டைம்ல எனக்கு வேறமா ஒன்னே ஒன்னு தான் யூஸ் பண்ண தெரியும் அதுக்கு மேல எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அது ஒன்னத்தை யூஸ் பண்ணிருக்கேன் ஆனா நீ என்ன சொல்ற நான் பன்னெண்டு வயசு இருக்கும் போது நான் அஞ்சு என்ஜாய்மெண்ட் யூஸ் பண்ணுவேன் ஆனா நீ இப்ப அது ஒண்ணும் முக்கியம் இல்ல நம்ம வந்து எப்படியாச்சும் யூட்டாவை தோக்கடிக்க பார்க்கணும் நம்ம அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் இப்படி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது சரி என்னதான் நம்ம பயிற்சி பண்ணாலும் யூட்டாவை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவனோட பவர் அது நம்ம ரெண்டு பேரை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா நம்மளுக்கு ஒரு வழி இருக்கு அந்த ரெசோரன்ஸ் அதை ஒண்டி யூஸ் பண்ணா அவனுக்கு கண்டிப்பா தோக்கடிக்க முடியும் அதை நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அதை ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்டேட் பண்றது அந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும் சரி அப்புறம் என்ன நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் பெனியோட கையை பிடிக்கிறான் அங்க பெனியோ பார்த்தா ஒரு மாதிரி சைலண்டா இருக்கா அம்மா ஆமா ஆச்சு என்ன விஷயம் ஒரு மாதிரி கோயிட்டா இருக்கு அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி அவன் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சுன்னு இருக்கானு இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல ஃபைட்ல நான் நிறைய வாட்டி பிடிச்சிருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு ஒரு விதமெல்லாம் தோணுதுல இப்பதான் ஒரு விதமான தோணுது இப்போ நான் என்ன பண்றது இது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கை கொடுக்குது ஆனா நம்ம கவலைப்படக்கூடாது ஃபைட்ல எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுல்ல அதுக்கும் மேல நாங்க இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல ஸோ நான் டென்ஷன் ஆகக்கூடாது சரி அவளோட நிலமை இப்படி இருக்கு ஆனா பெனியோட நிலமையும் அங்க ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு நான் நர்வஸா இருக்கேன்னு பார்த்தா இவ அதுக்கும் மேல இருக்கா நான் ஒன்னும் நர்வஸா இல்லை வெறுமா நம்ம கையை தானே போச்சுன்னு இருக்கோம் சும்மா என்ன வேற ஏதாச்சும் பண்ண போறோம் இதுக்கு எதுக்கு நான் நர்வஸ் ஆகப் போறேன் எனக்கு புரியுது நீ நர்வஸாக தான் இருக்கேன்னு சீக்கிரமா அந்த ரெசிடென்ஸை பண்ணு அது ஒன்னும் ரெசிடென்ஸ் எல்லாம் இல்லை அது ரெசரன்ஸ் சரி ஏதோ ஒன்னு நீ முட்டாள் மாதிரி எதுவும் பண்ணாம அதை ஆரம்பிப்பியா சரி பெனியோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹேர் ஃபிஸ்ட் அதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கானே அது ட்ரை பண்ணி பார்க்குறோம் இருந்தாலும் அது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னுமும் நிறையவே காண்டாக்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் எப்போல்லாம் நம்ம சண்டை போடுறோமோ நம்மளோட இதயம் வந்து அப்படியே ஒன்றா ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா போன வாட்டி நம்மளோட குறிக்கோள் அது வந்து மாயரவாக காப்பாற்றணும் அதுதான் நம்மளோட இதயத்தில் ஓடி இருந்தது அதனாலே நம்ம ரெண்டு பேரோட இதயம் அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி விஷயத்த பண்ணால் தான் இப்போ நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும் இப்போ இப்போ நம்மளோட மைண்டில் டர்ட்டியான தாட்ஸ் எல்லாமே ஓடின்னுருக்கு ஏய் சொல்லப்போனால் அது நீதி நீதா நான் பாட்டுன்னு கைய வந்து ஹோல்ட் பண்ண இல்ல தான் ஒரு மாதிரி ஆரம்பிச்ச சரி போதும் போதும் இந்த மாதிரி நித்துறீங்களா நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க பழைய விஷயம் தான் அவங்களுக்கு ஞாபகத்து அங்க யூடியூப் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இவரை கொள்ள போறேன் இதே மாதிரி நிறைய பேர் உங்க கண்ணு முன்னாடி இறப்பாங்க அங்க கோக்குறு கிட்டயும் சொல்லிருப்பான் இதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இறப்பாங்க அதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுது அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தா அது வேற லெவல் ஒர்க் ஆகுது அந்த ஏரியா ஐடியாவே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுது இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது இப்போ ஃபைனலி நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு அதாவது நம்மளால சண்டை போட முடியும் அங்கே யூட்டா கிட்ட ஆனால் இப்போ எவ்வளோ நேரம் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதுதான் விஷயமே அந்த சைட்லயே ஃபெமிலியரும் இதை பார்த்துன்னு இருக்கு இவங்க வந்து நல்லாவே ஒன்னாயிட்டாங்கப்பா இதுக்கு மேல நான் வந்து தேவைப்பட மாட்டேன் போல இந்த டைம்ல இதே மாதிரி அவங்க பயிற்சி பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அதாவது நம்மளோட ஸ்டாமினாவும் நம்மளோட எனர்ஜியும் அந்த ஸ்பெல்லும் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ இப்போதான் நம்ம வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகும் மற்றபடி இதுல நம்மளால நிலச்சி நிற்க முடியும் நம்ம வந்து நார்மலான ஸ்பெல்லை யூஸ் பண்ணாலே போதும் பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளால நிலச்சி அவன் கூட சண்டை போட முடியும் சரி ஏதோ ஒன்னு கோக்குறோம் இப்ப வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது நான் இதுக்கு மேல நீ பிராக்டிஸ் பண்ணா நம்ம கிட்ட எந்த விதமான ஸ்பெல்ஸும் இருக்காது அப்புறம் சண்டை போறதுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் இல்ல வேணா வேணாம் அதுக்கப்புறம் அவ குளிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா குளிக்கும் போது அவளுக்கு அந்த விஷயம் அப்படியே ஞாபகம் நீ வாய மூடு சைல்டு இஷா நீ பேசாத திடீர் பெண்யோக்கு அங்க வாய்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது யூட்டா அவங்க வந்து சொல்றான் நீ வந்து உண்மையிலேயே ஒரு அப்பாவி தான் தெரியுமா இத்தனை வருஷமா எல்லாத்திலயும் நீ ஏமாத்துட்ட உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ வீக்கு உன்னால அப்பாவும் அம்மாவும் எழுந்து போயிட்டாங்க அங்க இதனால அவ ஒரு மாதிரி கஷ்டப்படுறா அப்படி எழுந்து பார்த்தா எல்லாமே ஒரு கனவு தான் அப்படியே அவ வீட்டை விட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான் இந்த சைடு அங்க பாட்டி ஆயாவும் சமைச்சு நிற்கும் போது திடீர்னு யாரோ தூரம் தட்டுறாங்க பாட்டிக்கும் இந்த மாதிரி டைம்ல யாரு தட்டுவாங்க ஒரு டவுட் இருக்கு இதனால அங்க கும்பலாத்துன்னு போது ஆனா தந்து பார்க்கும் போது தான் பென்னு ஏ பெனியோ நீ வந்து உள்ள வரலாம் என்ன பெனியோ நீ இந்த டைமுக்கு வந்திருக்க இது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்தேன் சரிவா உள்ள வந்து நம்ம பேசலாம் உள்ள ஒகானிய தராங்க இதை வந்து நீ சாப்பிடு அப்படி உனக்கு மூடாப்பா தான் உன்னோட மூடு வந்து இதனால சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அங்க பென்னிக்கும் பழைய விஷயம் கோக்கர் வந்து சொல்லிருப்பாங்கள இந்த ஹொகானி இதை சாப்பிடறது உனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா இதனால உனக்கு சந்தோஷமும் கிடைக்குதுன்னா நீ எவ்வளவு வேணா இதை சாப்பிடலாம் அங்க இதனாலயே பெனியோ அப்படியே வச்சிடுறான் என்ன இது வந்து வேணாவா அப்ப ஏதாச்சும் புக்க நான் கொண்டு வரட்டா அதனால நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க இல்ல பாட்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமா ஃபீல் ஆகுது என்னோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்னா வேற வழி இல்ல ஓடு அதுவும் அவளைக்கும் தப்பான விஷயம் இல்ல ஏன்னா ஓடி போறதும் ஒரு நல்ல சாய்ஸ் தான் தெரியுமா ஆனா நீ ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் நீ ஓடி போறனா நீ ரெகரெட் படுற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் பண்ண கூடாது அப்புறம் நீ ஓடி போனக்கு அப்புறம் அங்க ரெகரெட் படக்கூடாது ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த டைம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போதும் அவளுக்கு எவ்வளவு அந்த கஷ்டம் வந்து இன்னமும் பெருசாகும் ஏன் அதை பண்ணல அப்படின்னு உனக்கு நிறையவே தோண ஆரம்பிக்கும் எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு உனக்கு தோணும் அதனால அந்த மாதிரி தப்ப வந்து நீ பண்ண கூடாது புரியுதா சரி கிராண்ட்மா ரொம்ப நன்றி சரி போறதுக்கு முன்னாடி இதையும் நீ வச்சுக்கோ நீ இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டே தெரியுமா அந்த ஃபேங் பாய் அவன் கூட இருக்கிறதுல இருந்தே உன்னோட கேரக்டர் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அனஸ்டா சொன்னா இப்போ வந்து நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க உன்னோட பர்சனாலிட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவ வந்து பாக்குறா அங்க கோக்குரு அப்படியே பாத்துன்னு இருக்கான் அங்க கோக்குரு பக்கத்துலயே அந்த ரெட் ஹில்ஸ் மேனும் இருக்கு இவன் வந்து கண்டிப்பா இது யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் இவன் ரொம்ப டயர்டா இருக்கான் நான் சொல்லியும் இதை யூஸ் பண்றானா அதுக்குள்ளேயே அங்க செவரும் உடையுது அதை பார்த்தாவ ரொம்ப ஷாக் ஆகுறா ஓ அப்பனா இதுதான் அந்த என்சன்மெண்டோட உண்மையான பவர் போல ஆனா இவன் ஆர்வ குளாறு மாதிரி நிறைய விஷயத்த பண்றான் இருந்தாலும் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா என்னதான் இவன் இப்படி பண்ணாலும் இவனால நான் வந்து நிறைய நிறையவே மாறி இருக்கேன் ஏன்னா கோக்குருவால நான் நிறைய வாட்டி மோட்டிவேட் ஆயிருக்கேன் நான் எப்பெல்லாம் இருட்டுல மாட்டிக்கணும் அப்பெல்லாம் இவன் தான் ஒரு வழியை காட்டியிருக்கான் அதனால கோக்குருவை விட்டு நான் ஓடி போக மாட்டேன் இல்லனா அது ஒரு மிகப்பெரிய ரெக்ரெட்டா எனக்கு இருக்கும் அப்படியே அவ தூங்கிடறான் அங்க கோக்குரு எழுந்து பார்த்தா இவ பக்கத்துல தூங்கினு இருக்கா அம்மா நீ வந்து என்ன பண்ற இல்ல தப்பு வந்து ஓ இருக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் இங்க தூங்கி நந்த சரி நான் தூங்கி நந்த அதுக்கப்புறம் நீ வந்து எதுக்கு இங்க தூங்க ஆரம்பிச்ச சரி ஏதோ ஒண்ணு இதெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம வாழ்வா சாவா போராட்டத்துக்கு போக போறோம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க

இருந்ததுனால யாரையுமே காப்பாற்ற முடியல நான் எவ்வளவு யூட்டா கூட சண்டை போட ட்ரை பண்ணேன் இருந்தாலும் எதுவுமே மாறல எல்லாருமே எந்த போயிட்டாங்க கோக்கரும் என வந்து மன்னிச்சிரு கோக்கரும் நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற இதுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல ஆனா உண்மையா சொன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு தெரியுமா ஆனா இப்போ அது மேட்டர் இல்ல என்னதான் நான் பயந்தாலும் நீ ஏன் என் கூட வரியா சோ நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இப்ப அதனால நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா இதேதான் நீ ஃபீல் பண்றதான் நானும் ஃபீல் பண்றேன் இந்த சைடு அங்க யூட்டாவை காட்டுறாங்க அவன் பார்த்தா எல்லா பெஞ்சுக்கும் பூவெல்லாம் வச்சு நடக்கான் ஏய் நான் வந்து ரொம்ப ஆவலா இருக்கேன் எப்போ தான் நாளைக்கு ஆகும் அப்படின்னு காற்றுனு இருக்கேன் அப்படியே அங்க அடுத்த நாளும் ஆகுது அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட யூனிஃபார்ம் போறாங்க அவங்க பெனியுக்கும் ஒரு கருப்பு யூனிஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கும் ஏ பெனியோ உனக்கும் ஒரு கருப்பு யூனிஃபார்ம் இருக்கா வேற லெவல் தான் இதுல ஸ்கர்ட் இல்ல அது வா அந்த பாட்டி தான் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்ப நான் சண்டை போடும்போது அது இருந்தா சரியா இருக்காது நான் ஒரு பையன் மாதிரி சண்டை போடணும் சோ அதனால அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அந்த ஆயாக்கு நிறையவே அறிவு இருக்கு நீ அப்படிலாம் ஒன்னும் சொல்லக்கூடாது ஏய் எதுக்கு இப்போ அடிக்கிற அது ஒண்ணும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு ரெண்டு பேருமே ஒன்னா ஹோகானிய சாப்பிடலாம் கண்டிப்பா சரி நம்ம ரெண்டு பேருமே அதே மாதிரி பண்ணலாம் இதுக்கப்புறம் அங்க யூட்டா வெயிட் பண்ண இருக்கான் கோக்கரும் வந்து சொல்றான் நாங்க வந்துட்டோம் என்ன ஆரம்பிக்கலாமா இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் வேற லெவல்ல இருக்கும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா